ரீசெண்டா ஒரு படத்துல ஒரு ஃபைட் சீன்ல என்ன தரையிலே படுக்க வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஒவ்வொரு ஷாட் ஒரு ஆக்ஷன் சீன், அதுல ஃபுல்லா ஒரே கருப்பு, ஒரே ஒரே டஸ்ட் டர்ட் எல்லாமே. அப்படின்னு மூச்சு வாங்கினா, அப்படின்னு மூச்சு இழுத்தா கூட அவ்வளவு டஸ்ட் உள்ள போகும். ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாஸில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. கௌதம் மேனன் அவர் பார்த்தோம்னா ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட இன்டர்வியூவில் லியோ படத்தை பற்றி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்தோன்னா ஒரு படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் வந்து என்னை தரையில் படுக்க வச்சாங்க. அதில் ஒரே பிளாக்காக இருக்கிற டஸ்ட்டு தான் ஏகப்பட்டது போகுது. 3 மணி நேரம் பார்த்தோம்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் முடிகிற வரைக்கும் நான் அப்படியே படுத்திருந்தேன். ஸோ மூச்சு விடும்போது கூட பார்த்தோன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் உள்ள போகும், அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தோம்னா லியோ படத்தில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தோன்னா அவர் இந்த படத்தில் தான் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் லோகேஷ் வந்து அவரை வச்சு ஷூட் பண்ணியிருக்காரு போல. இது லியோ தான் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, லியோவில் கௌதம் அவர்கள் பார்த்தோன்னா நம்ம தளபதி கூட தான் ஃபுல்லாகவே இருப்பார் அப்படிங்கிறது அவரே சொல்லியிருந்தார். இப்போ இந்த இன்டர்வியூவில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பார்த்தோம்னா தரையிலேயே படுத்திருந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு அவர் வந்து ஆக்ஷன் பண்ணலை, இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதை வந்து தளபதி தான் காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காரு. தளபதி தான் ஃபைட் பண்ணி அந்த ஃபைட் முடிகிற வரைக்கும் பார்த்தோன்னா இவர் படுத்திருந்திருக்காரு. அந்த ஃபைட்டை முடிச்சுட்டு தளபதி இவரை காப்பாற்றிட்டு போகிற மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அவர் சொல்ல வந்தார்னு தோணுது. ஆக்டிங்னு வந்துட்டு இது எல்லாத்தையும் பண்ணதே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் மேனன் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டேரக்டரே பார்த்தோன்னா லோகேஷ் வந்து வச்சு செஞ்சிருக்காரு லியோவில் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்படின்னு ஆக்ஷன் சீக்வன்ஸை எந்தளவுக்கு தரமாக கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. அன்பறிவு மாஸ்டர்ஸ் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. வேறு லெவல் ஆக்ஷன் சீக்வன்ஸை லியோவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ அது கௌதம் மேனன் அவர் பார்த்தோன்னா லியோ படத்தை ஏதாவது ஒரு அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காரு, அதுவே செம்ம ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்களும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.